ஈஸியாக ரோஸ் மாலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரோஸ் மாலை ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி ரெட் கலர் லைட்டாக ஆரஞ்சு கலர் கலந்த மாதிரி ரோஸ் வந்து நான் ஒரு கிலோ எடுத்துருக்கிறேன். எல்லோ கலர் ரோஸ் வந்து 200 கிராம் எடுத்துருக்கிறேன். நார்மல் சைஸ் ஊசியில் இந்த மாதிரி ரெட்டையாக நூல் போட்டுக்காங்க. நூல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பைண்டிங் நூல் போட்டுக்காங்க. அதனால வெயிட்டான மாலையெல்லாம் தாங்கும். நல்லா ஸ்ட்ராங்கான நூல், எவ்வளோ பெரிய மாலை வேணாலும் கோர்த்துக்கலாம். அந்த நூலோட கடைசி பக்கமாக அந்த மாதிரி ரோஸ் காம்பே வச்சு ஒரு கண்ணி கட்டிக்கலாம். இந்த மாதிரி கட்டுறீங்க இல்லைங்களா, இது வந்து சாதாரணமாக கட்டிக்காங்க, ரொம்ப இறுக்கமாக கட்ட தேவையில்லை. இதை வந்து லாஸ்ட்டாக எடுத்துகிற போகிறோம். அதனால் பூ கட்டுற மெத்தடில் கட்ட தெரிஞ்சால் இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கயிறு முடி போடுற மாதிரி இந்த மாதிரி ரெண்டு முடி போட்டுக்கோங்க. ரெண்டு முடி போட்டுட்டு கொஞ்சம் லூஸாக போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக எடுத்துகிற போகிறோம் இதை. அப்புறமா பாருங்கள் ரோஸ் கோர்த்துக்கலாம். ரோஸ் கோர்க்கறதுக்காக நான் வந்து கொஞ்சம் ரோஸ் மட்டும் இந்த மாதிரி காம்பை நல்லா ஒட்டி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒட்டி கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம மாலையில் ரெண்டு சைடுமே ஃபஸ்ட்டு கோர்க்கும் போது மட்டும் இந்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி ஒரு ரோஸ் கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கோர்த்துட்டு அடுத்தது நம்ம காம்போட இருக்கிற ரோஸை வந்து இந்த மாதிரி ஒன்றும் பின்னாடி ஒன்று வர மாதிரி ரவுண்டாக 5 ரோஸ் கோர்த்துக்கலாம். நார்மல் சைஸ் ரோஸுங்கிறதுனால இது 5 கோர்த்துக்கலாம். இதே உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் ரோஸாக கிடைக்குதுன்னா நீங்கள் 4 கூட கோர்த்துக்கோங்க. பாருங்க ஒன்றும் பின்னாடி ஒன்று வர மாதிரி ரவுண்டாக கேப் இல்லாமல் இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோர்க்கும்போது தான் மாலை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக மாலை கட்டு கட்டின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரவுண்டாக 5 ரோஸ் கோர்த்துட்டு அடுத்து காம்பை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ரோஸ்லேயே மேலே பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு கீழே பார்த்த மாதிரி கோர்த்தோம், மேலே பார்த்த மாதிரி ஒரு ரோஸ் கோர்த்துட்டு நூலில் நகர்த்திக்கலாம். அடுத்த செட்டு பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு கோர்க்கும் போது காம்பை கட் பண்ணிவிட்டு கீழே பார்த்த மாதிரி கோர்த்தோம் இல்லைங்களா, அது கோர்க்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு மட்டும் அந்த மாதிரி கோர்த்தா போதும். அடுத்தடுத்து ரவுண்டாக 5 ரோஸ் மட்டும் கோர்த்துட்டு மேலே பார்த்த மாதிரி ஒரு ரோஸோட காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். பாருங்கள் 5 ரோஸ் நல்லா நெருக்கமாக கேப் இல்லாமல் கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு காம்பை கட் பண்ணிவிட்டு ஒரு ரோஸை வந்து மேலே பார்த்த மாதிரி கோர்த்துட்டு நூலில் நகர்த்திக்கலாம். அவ்வளோதான். அடுத்தடுத்து இதே மெத்தடில் ரவுண்டாக 5 ரோஸ் கோர்த்துட்டு மேலே பார்த்த மாதிரி ஒரு ரோஸ் கோர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளம் கோர்த்துக்கலாம். இடையில வேறு கலர் ரோஸ் வைக்கிறதுனால வைக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எல்லோ கலர் ரோஸ் எடுத்துருக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தான், ரவுண்டாக 5 எல்லோ கலர் ரோஸ் கோர்த்துட்டு மேலே பார்த்த மாதிரி ஒரு ரோஸை காம்பை கட் பண்ணிவிட்டு கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் இடையில வேறு ஏதாவது கலர் ரோஸ் கோர்க்கறதுனாலும் கோர்த்துக்கலாம். ரோஸு, துளசி, மறிக்கொழுந்து, வேப்பையில் அந்த மாதிரி இடையில இலைகள் கோர்க்கறதுனாலும் கோர்த்துக்கலாம். அவ்வளோதான். எல்லோ கலர் கோர்த்துட்டு மறுபடியும் 3 செட்டு ரெட் கலர் ரோஸே கோர்த்துட்டு மறுபடியும் எல்லோ கலர் ரோஸே கோர்த்துட்டேன். அவ்வளோதான் பாருங்கள். மாலையோட ஒரு சைடு ரெடி பண்ணியாச்சு. நல்லா நீளமாக ரெட் கலர் கோர்த்துட்டு அடுத்து இடையில எல்லோ கலர் வர மாதிரி கோர்த்துருக்கிறேன். கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு கோர்க்கும் போது நூல் விட்டுட்டு தான் கோர்க்கணும். லாஸ்ட்டாக கட் பண்ணும்போது நூல் விட்டு தான் கட் பண்ணணும். அதே மாதிரி அதே அளவுகளோட மாலையோட இன்னொரு சைடும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து மாலையை திருப்பி வச்சுக்கலாம் பாருங்கள். எல்லோ கலர் வந்து கழுத்து பக்கமாக வர மாதிரி. இங்கே வந்து நம்ம அடுத்தது குஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். மாலையோட குஞ்சம் ரெடி பண்ணுறதுக்காக அதே ஊசியில் கம்மி நீளத்துக்கு ரெட்டையாக நூல் போட்டுக்கோங்க. நூல் போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண மாதிரி இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக க்ரோஸ் காம்போ வச்சு ரெண்டு முடி போட்டுக்கோங்க. பூ கட்டுற மெத்தடில் கட்ட தெரிஞ்சாலும் கட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கயிறு முடி போடுற மாதிரி கூட நல்லா ஸ்ட்ராங்காக ரெண்டு முடி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ரோஸ் காம்பு நூலெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம மாலையோட குஞ்சத்துக்கு மட்டும் கோர்க்கிற மாதிரி மாலை கோர்க்கிற இலை கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து எந்த இலை கிடைக்குதோ உங்களுக்கு, பன்னீர் இலை, மறிக்கொழுந்து, வேப்பை இலை, துளசி, இந்த மாதிரி எந்த இலைகள் உங்களுக்கு மாலை கோர்க்கிற இலை ஈஸியாக கிடைக்குதோ அந்த இலைகளை இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட எந்த இலைகளும் எங்களுக்கு ஈஸியாக கிடைக்கல, இது கல்யாண மாலையாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட ரிப்பன் வச்சு கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட ரிப்பனை வச்சு கூட நம்ம கோர்த்து ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் இலை வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக உள்ள கொஞ்சம் ஹைட்டுக்கு மட்டும் கோர்த்துட்டு எல்லோ கலர் ரோஸ் கோர்த்துருக்குறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கீழே பார்த்த மாதிரி ஒரு ரோஸ் கோர்த்துட்டு ரவுண்டாக 5 எல்லோ கலர் ரோஸ் கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக கோர்த்துட்டு மேலே பார்த்த மாதிரி ஒரு ரோஸை கோர்த்துக்கலாம். காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு நூலில் நகர்த்திக்கோங்க. அடுத்தது இடையில ரெட் கலர் ரோஸ் கோர்த்துக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி கீழே பார்த்த மாதிரி கோர்க்க தேவையில்லை. ரவுண்டாக 5 ரோஸ் மட்டும் கோர்த்துட்டு மேலே பார்த்த மாதிரி ஒரு ரோஸோட காம்பை கட் பண்ணிவிட்டு கோர்த்துக்கோங்க. அதே மாதிரி எல்லோ கலர் ரோஸும் கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கோர்க்கும்போது சென்டரில் மட்டும் ரெட் கலர் வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது மறுபடியும் கொஞ்சம் நீளத்துக்கு இலையே கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி மாலை கோர்க்கிற இலையே கோர்த்துட்டு கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுதான் மாலையோட எல்லா பார்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு கட்டும்போது ரோஸ் காம்பு வச்சு கட்டணும் இல்லைங்களா, அதை அந்த ரோஸ் காம்பு வந்து இந்த மாதிரி லைட்டாக எடுத்துடலாம். லைட்டாக எடுத்துகிட்டு முடியை அவுத்துடலாம் பாருங்கள். லூஸாக முடி போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாகவே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாலையை வந்து ஆப்போசிட்டாக வச்சுக்கிட்டு முடி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி முடி போடும்போது தான் நல்லா நெருக்கமாக முடி போடுங்க, கேப் இல்லாமல் முடி போட முடியும். நல்லா இறுக்கமாக 3 முடி 4 முடி போட்டுக்கோங்க. முடி போட்டுட்டு அந்த நூலை கட் பண்ண வேண்டாம். அதே நூல்லையே மாலையோட குஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாலையோட குஞ்சம் ஜாயின் பண்ணும்போதும் இந்த மாதிரி சைடாக மாலையோட லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ இந்த மாதிரி சைடாக வச்சு முடி போட்டுக்கோங்க. சைடாக வச்சு நல்லா இறுக்கமாக முடி போட்டுக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய மாலை வீடியோஸ் போட்டிருக்கிறேன். அதெல்லாம் சொல்கிற மாதிரி பைண்டிங் நூல் புக் பைண்டிங் நூல் வந்து ஃபேன்சி ஸ்டோரில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அந்த நூல் வாங்கி நீங்கள் பெரிய பெரிய மாலையெல்லாம் செய்யும்போது நூல் வந்து அறிந்து போகாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்.